ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர்டு டூரிஸ்ட் பிளேஸ் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நீங்கள் அந்த தொட்டிப்பாலத்தை எப்படி சுற்றி பார்த்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வீடியோ நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால நான் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். நான் அது ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அந்த அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் முதல்ல பார்த்தது தான் இந்த பாலத்தோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு நீங்கள் 10-5 மினிட்ஸ் நடந்து வர மாதிரி இருக்கும். இது வந்து பாலத்துக்கு போகிற வழி. ரைட் சைடில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்களா கீழே ஆற்றுக்கு போகிற வழி. இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை ஃபுல் ஏரியா கவர் பண்ணி காமிச்சு தரேன். இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கே டு விசிட் எல்லா இதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கொஞ்சம் உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோவில். வாங்க நமக்கு சுற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம பாலத்தை நடந்துகிட்டே பேசுவோம். பாலத்தில் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இல்லைன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இந்த அடையாளம் இருக்கும் பாருங்கள், மேலே டாப்பில் ஒயிட்டாக, அது வரைக்கும் உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக நிரம்பி போகும். அதுக்கு மேலேயும் வரும் தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல் சப்ளையாக இருக்கும். இங்கே ரொம்ப அதிகமாக காத்தடிக்குது. சென்டர் பாலத்தோட சென்டரில் எல்லாம் நீங்கள் போயாச்சுன்னா இன்னும் நல்லா காத்தடிக்கும். சுற்றி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இயற்கை காட்சிகளாக தான் இருக்காங்க பாருங்கள். கன்னியாகுமரியில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ரப்பர் மரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தென்னை மரமாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் பாலத்தில் நடக்கும்போது பாலத்தோட ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லான மரங்கள் செடிகள் கொடிகள் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு தான் உங்களுக்கு தெரியும். மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து பார்க்க வரீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கிங் வச்சுருக்காங்க. பார்க்கிங்கில் வந்து பைக்குக்கு வந்து 5 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் காருக்கு வந்து 40 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க பார்க்கிங் சார்ஜாக. சவுத் ஏசியாவிலே இந்த பாலம் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் தொட்டிப்பாலம்னு கருதப்படுது. கன்னியாகுமரியிலே ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட் இது மாத்தூர் தொட்டிப்பாலம் சொல்லலாம். மாத்தூர் தொட்டிப்பாலம் எந்த வருஷம் கட்டினாங்கன்னா 1966 இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் கட்டினாங்க. இந்த பாலம் வந்து யாரோட தலைமையில் கட்டப்பட்டதுன்னா அந்த டைம்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு காமராஜர் வந்து இதை வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்து இந்த பாலத்தை கட்டினாங்க. இந்த பாலம் எதுக்காக கட்டினாங்கன்னா இந்த ஊருடைய ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு தண்ணியை கொண்டு போகணும், அந்த ஒரு ரீசனுக்காக இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த தொட்டிப்பாலத்தோட லெந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். இந்த பாலம் வந்து எதை வச்சு கட்டினாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட். இந்த பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 பெரிய பில்லர் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் லெவலிருந்து இந்த பாலத்தோட ஹைட் பார்த்தீங்கன்னா 115 அடி, கிட்டத்தட்ட 35 மீட்டர். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். மாத்தூர் தொட்டி பாலத்தில் 2-3 கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்னன்னா ரைட் சைடில் பார்க்குற அந்த செவத்தில் ஒருத்தர் சைக்கிளிங் பாலத்தோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு சைக்கிளிங் பண்ணி போயிருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையாலேயே வாக் பண்ணி போயிருக்காங்க. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு கையாலேயே வாக் பண்ணி போயிருக்காங்க. அப்படி 2 கின்னஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தில். அப்பப்போ சினிமா ஷூட்டிங்ஸ் நடக்கும். அங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஆற்றுல பசங்க அப்படியே நீந்தி போகிறாங்க. வைக்கல பார்த்தீங்களா பசங்க நல்ல தண்ணி ரொம்ப நல்ல ஃபோர்ஸாக இழுக்குது. அதனால பசங்க நீந்துறது ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்துற மாதிரி தெரியுது எனக்கு இங்கே பார்க்கும்போது. பாருங்க ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள். நம்ம மேலேருந்து கீழே கிளியராக பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாலத்தை நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆயிரும். பாருங்கள் பாலத்தோட லெஃப்ட் சைடில் ஒரு பையன் பயமே இல்லாமல் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. தென்னை மரமாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா எப்படி பச்சை பசைன்னா. அதுவும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டை ரொம்ப அருமையாக இருக்குது. சன்லைட் வேறு க்ளவுடில் மறைஞ்சிருக்காங்க பாருங்கள். சன்லைட் வந்து அப்படியே க்ளவுடில் உங்களுக்கு மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படி கிளியராக தெரியுது பாருங்கள். பசங்க எல்லாம் சைக்கிளிங் பண்ணி போகிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த பாலம் கட்டினதில் இன்னொரு யூஸ் என்னென்னா அவங்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் பாலம் இல்லைன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இந்த கீழே வந்து அந்த ஆற்ற சுற்றி தான் உங்களுக்கு நடந்து போகணும். இப்போ பாலம் கட்டினால உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு ஈஸியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துடலாம். இந்த பாலம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக போச்சு இந்த ஊர் மக்களுக்கு.
இத்தனை வருஷம் ஆகியும் இந்த பாலம் வந்து இது வரைக்கும் பெரிய டேமேஜ் எல்லாம் அதுவும் எதுவும் இல்லை. வருஷம் வருஷம் பெயிண்ட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பாலத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். பாலத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வீடெல்லாம் இருக்கு. ஆற்றுக்கு போகிற வழி இதில் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. கடைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தேன், இந்த வில்லேஜ் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, இந்த கல்கோனா, கடலை முட்டாய், தேங்காய் முட்டாய், அப்புறம் நெல்லிக்காய் உப்பில் போட்டு வச்சுருக்காங்க, புளி முட்டாய் இருக்குது, கடலை முட்டாய் இருக்குது, தேன் முட்டாய் இருக்குது. இந்த ஏரியா இது கீழே பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். மலை தேனை அப்படி பாட்டில் அடைச்சி அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வாங்க நம்ம சும்மா நடந்து போயிட்டு தான் நல்லா இருக்காது, ஏதாவது சாப்பிட்டுட்டே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதை இங்கே பாருங்கள், இதுதான் புளி முட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் இது கிடைக்க மாட்டேங்குது, இங்கே இந்த ஊரில் அதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பச்சை மாங்காவை வந்து ஸ்லைஸ் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வாங்கியிருக்காரு. அதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லைவில் அந்த பாலத்தை வந்து பார்த்து சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாலத்தோட பில்லர்லாம் எப்படி இருக்கு, எப்படி கம்பி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது அந்த பாலத்தோட கான்கிரீட்லேயே பண்ண சர்க்குலர் ஸ்டேர் இது. இது வந்து இங்கே வந்து சின்ன பசங்களை கொண்டு நீங்கள் இங்கே ஓட்டிங்கன்னா அங்கே சுற்றி ஊற்றி விளையாடிட்டே இருப்பாங்க. படிக்கட் வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருப்பாங்க, அதனால எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் நடந்து போகலாம். சைடு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி மூங்கில வளர்ச்சி கட்டின மாதிரியே பண்ணியிருக்காங்க. படி இறங்கி நம்ம முடிச்சதும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஒரு கடை, சரி ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு பார்த்துட்டு நம்ம நெல்லிக்காய் வந்து இது தேர்ந்தெடுத்தோம். காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள். அது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். அதை வந்து உப்பில் போட்டு ஊற வச்சுருக்காங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
மிளகாப்பொடி தூவி பாருங்க, அப்படி இருக்கு நாடி கலர பாருங்க, மஞ்சள் எண்ணெய். கீழே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கார்டன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான சீசா எல்லாமே இருக்குது உள்ளாடி. குழந்தைங்களோட குழந்தைங்களோட 10 மினிட்ஸ் உள்ள ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இங்கே இருக்கும். இப்போ நம்ம ஆற்றுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பாலத்தோட நடு பகுதி. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு நமக்கு தெரியாது, இங்கே இருக்கவங்க நமக்கு தெரியாது. அவ்வளோ சின்ன, அவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த பாலம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகம், ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பாட்டி வந்து, இங்கே ஒரு பாட்டி வந்து ரொம்ப பயமே இல்லாமல் பக்கத்தில் உட்காந்து துணிதை வச்சுட்டு இருக்காங்க. ஃபோர்ஸாக பாருங்கள் தண்ணி எவ்வளோ எவ்வளோ பாலத்தில் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு. எப்பா என்ன ஸ்பீடு தண்ணி, இந்த அந்த தண்ணி இல்லாமல் சிக்கன அவ்வளோ தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, அங்கே நம்ம கடைசியில் ஏதாவது ஏதாவது ஒரு பாறையில் போய் மோதி நின்னா தான் உண்டு. ஆனால் நிறைய பேர் நல்லா இதாக குளிச்சுட்ருக்காங்க. ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. இங்கே தண்ணி வர ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளே நீங்கள் தண்ணியில் போய் முங்கி குளிச்சு வேண்டியாச்சுன்னா அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி இருக்குது தண்ணி பாலத்து கீழே. இந்த மேலே ஆனால் அது பார்க்கவே முடியலை நம்மளால், அவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாலம். நினச்சி பாருங்கள், அந்த பாலம் இவ்வளோ ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1966 பண்ணியிருக்காங்க அந்த பாலத்தை. அந்த காலத்துலலாம் கிரெயின் வசதி கிடையாது, எந்த ஒரு மோட்டார் வசதியும் கிடையாது. ஆனால் எவ்வளோ கீழேருந்து அதை எவ்வளோ ஹைட்டுக்கு அதை கட்டி அதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த பாலம் தான் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த படி வழி நீங்கள் மேலே போனீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோமே ரைட் சைடில் கீழே ஒரு படி போயிடுச்சு இல்லை, அந்த படி தான் இந்த படி. இந்த படி வழி ஏறியாச்சுன்னா நம்ம இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே போய் சேர்ந்துடலாம். ஒவ்வொரு 30-40 படிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா நடந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே யானை இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி, சின்ன ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. எங்கே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதான் இந்த தொட்டிப்பாலத்தோட ஸ்பெஷல். இந்த வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க இங்கே வந்து. இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நமக்கு சந்திப்போம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சீ யூ சூன் இன் அனதர் வீடியோ.